எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் 50 டிவி சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஸோ அடுத்தது வீக்கெண்ட் வந்தாச்சு. சாட்டர்டே சண்டே லீவு, வேலைக்கு போகிறவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு மாதம் முழுக்க வாரம் முழுக்க லீவு தான். சில பேர் வந்து அவங்க சில லெட்டர் போட்டு உதவி கேட்கும்போது, நான் தப்பு பண்ணிட்டேன் சார், எனக்கு வந்து குழந்தைங்கள கூட வளர்க்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு நீங்கள் தான் இது பண்ணணும், ஏதாவது உதவி செய்யணும், நான் என்ன செய்ய, குழந்தைக்கு படிப்பு கூட நான் நிறுத்திட போகிறேங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப சிம்பத்தட்டிக்காக எழுதினால் கூட அதனுடைய யதார்த்தத்தை நாம் பார்க்கணும். எந்த ஒரு குழந்தைக்குமே முழு ஃபீஸாக 30,000 or 40,000 கட்டி நம்மளால் படிக்க வைக்க முடியாது, ஒரு தனிப்பட்ட ஒரு ட்ரஸ்டின் மூலமாக. ஆனால் அதே சமயம் அவர்களே வந்து, சரி இனிமேல் நம்ம லைஃப் இருக்கு, நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ஃப்ரீ ஸ்கூலில் சேர்த்தா என்ன அப்படிங்கிற ஏன் முடிவு கர மாட்டேங்கிறாங்க. வாழ்க்கையை நம்ம இப்படி தான் வாழணும், ரெண்டு விதமாக தான் வாழ முடியும். ஒன்று வந்து நாம் என்ன சம்பாதிக்கிறோமோ அதற்குள்ள வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு வாழ்வது, இல்லை நாம் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சம்பாத்தியம் உழைப்பு எல்லாவற்றையும் பெருக்கி கொண்டு அதுக்கேற்ற மாதிரி வாழறது. இதை தாண்டி மூணாவது வாழ்க்கை, காடை தேய்க்கிறது, கடனை வாங்கிறது, டொனேஷன் வாங்குறது, இது ரொம்ப இதனால் மட்டுமே மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படுத்திட முடியாது, அது வேற ஒரு சிக்கலில் தான் நம்மளை கொண்டு போய் விடும். இதை தெரிஞ்சுக்கணும். நேற்றுக்கு உலகமெங்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள். வந்து அதில் வந்து இப்போ அவருடைய மிகப்பெரிய கனவு திட்டம் மாதிரி இருக்கிறது வந்து எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம். அந்த பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கிறதுன்னு காங்கிரஸில் இருக்கக்கூடிய விஷ்ணு பிரசாத் எம்பி வந்து ஆவணங்கள்லாம் காமிச்சு வெளியிட்டதாக பேப்பரில் படித்தேன். ஆவாஸ் யோஜனாவில் இது வந்து இதுவரைக்கும் வீடே இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது, அது கூட முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆச்சு. ஒரு வீடே இல்லாதவங்களுக்கு யாரோ ஒரு முதிய ஒரு மூதாட்டி பேரில் வீடு கொடுத்து வீடு கட்டின மாதிரியெல்லாம் கணக்கு காமிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க குடிச்ச செவுறு இடிஞ்சு விழுந்தது அப்படிங்கும்போது தான் அவங்க பேரில் தவறான கையெழுத்த போட்டு, படிப்பறிவு இல்லாத பொழுது அதை பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளுடைய இல்லை சில அரசியல்வாதிகளுடைய சூழ்ச்சி இது. இதை என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து நாம் வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஒரு ஐஸ் கட்டியை கொடுக்குறோன்னா அது அப்படியே கடைசி சொட்டு நீராக போகிற வரைக்கும் அப்படி தான் போகும் ஐஸ் கட்டி. அப்படின்னா அது ஐஸ் கட்டியாக கொடுக்காதீங்க, அதே ஒரு செங்கல் கட்டியாக மாற்றி கொடுங்க, அது எப்படி கரைஞ்சி இதுவாக தண்ணியாக போகுமா? போகாது இல்லையா. நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் சொல்கிறாங்க. ஆதார் எடுக்க மாட்டேன், பான் கார்டு எடுக்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், பண்ணவே மாட்டேன்னா ஊழல் வளர்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் தான் அதிகமாக போகும். அதை தான் நாம் பார்த்துக்கணும். அதை நாம் சரியாக பார்த்து கொண்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த திட்டத்தில் வந்து முதலமைச்சர் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது நியாயமாக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது பிரதம மந்திரி பார்வைக்கு வரைக்கும் போயிருக்கு. ஆனால் அதில் வந்து அத்தனை கோடி ரூபாயும் திரும்ப பெறுவது மட்டுமில்லை, அந்த ஊழலில் சம்பந்தப்பட்ட அனைவருமே வேலை நீக்கம் செய்யப்பட வேண்டும். அந்த மாதிரி ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் வந்தால் தான் அது சரியாக இருக்கும். ஏன்னா அடுத்தவன் காசு, அடுத்த ஏழையுடைய ஒரு காசை நம்ம திருடுறதுங்கிறது ரொம்ப ஒரு பேராசை. அதாவது நமக்கு வந்து இந்த லஞ்சம் ஊழல் இதுக்கெல்லாம் என்ன அடிப்படையான காரணம் என்றால், லைஃப்லேயே அந்த நமக்கு வந்து அடிப்படை தேவைக்கும் ஆடம்பரத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் போயிடுச்சு. என்ன மூணு வேளை சாப்பாடு, ஒரு இருக்க ஒரு வீடு, கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு வண்டி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நமக்கு தேவைன்னா, இல்லை நான் வாங்கினா 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற பைக்கு தான் வாங்குவேன். நீங்கள் எந்த ஊர்லேயுமே இந்தியாவுக்குள்ளே 60 கிலோமீட்டருக்கு மேலே வண்டியை ஓட்ட முடியாதே. அப்போ 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வண்டி வாங்கி என்ன செய்ய போகிறோம்? அது நம்ம யோசிக்கணும் இல்லையா. அந்த யோசனை இல்லாத பொழுது தான் பிரச்சனை. கஷ்டங்கள் எல்லாருக்கும் வரும் வரும்பொழுது அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான வழிமுறைகளை நாம் வச்சுக்கணும். அது இல்லாமல் நாம் வந்து ஒரு முட்டாள்தனமாக ஒரு விஷயத்தை பண்ணக்க பிரச்சனை தான்
ஏற்படும். என்றைக்குமே அது அதில் மாற்றவே முடியாத ஒரு விஷயங்கள். இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு ஒரு பெரிய ஏரி, அந்த ஏரியில் வந்து பார்த்தா ஒரு ஒரு உயரத்துலேருந்து வந்து ஒரு கழுகு பார்க்குது. கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது அப்படியே அப்படி 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 இறங்கும். அப்படி இறங்கிச்சுன்னா ஒரு மிகப்பெரிய மீன் அப்படி அப்படி துள்ளி துள்ளி வர பார்த்து அப்படியே வந்து கொத்திட்டு கொத்தினா அது கவ்விச்சு அது கவும் பொழுது அப்படியே காலில் ரெண்டையும் பிடிச்சிருச்சு. பிடிச்சினா அப்படியே பறக்க ஆரம்பிச்சு. அந்த காலில் ஒரு பிடிச்சிட்டு பறக்க ஆரம்பிச்சது மீனாக அப்போ தான் அது தயவடித்து உள்ளே தண்ணி அப்படி நல்ல மீன் தண்ணிக்குள்ளேருந்து இருக்கிற ஃபுல்லாக அப்படி ஒரு ஹெல்த்தியான மீனே பறக்குது. மேலே போக 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 பெரிய மீன் கிடச்ச சந்தோஷம். ஆனால் அந்த மீனோடைய வெயிட்டு அந்த கழுகு இறக்குது, பறக்க முடியல அதுக்கு மேலே. ஏன்னா அளவுக்கு மீறின வெயிட்டு, அந்த கழுகை விட அதிகமான வெயிட்டை எப்படி அந்த கழுகு தூக்க முடியும். தூக்கிச்சு போது மேலேருந்து இறங்கி 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 அதே ஏரிக்குள்ளே விழுந்து அந்த கழுகு செத்துப்போச்சு. இப்படி தான் பல பேர் இருக்கிறார்கள். 4,000 கோடி ரூபா ஊழல், 10,000 கோடி ரூபா ஊழல், 1,00,000 கோடி ரூபா, அதுக்கு மேலே எத்தனை சைஃபர்னே தெரியாத அளவுக்கு என்ன செய்ய போகிறாங்க. சாதாரணமாக 10,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒருவன் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நைட்டு வந்து ஒரு 4 இட்லி சாப்பிட்றான்னு வச்சுக்கோ, 25,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அதனால் 8 இட்லி சாப்பிட முடியுமா? அதே 2,00,000 ரூபா சம்பாதிச்சா 200 இட்லி ஒரு நாளைக்கு சாப்பிட முடியுமா? முடியாது. இல்லை, நமக்கு என்ன தேவையோ நமக்கு எவ்வளோ கேலரிஸ் வேணுமோ அவ்வளோதானே நம்ம சாப்பிட முடியும். அதுக்கு மேலே அப்படியே சேர்த்து வைக்கிறேன், சேர்த்து வைக்க என்னத்தை எப்படி சேர்த்து வைக்க முடியும்? 7 தலைமுறைக்கு உட்காந்து யாரும் சாப்பிட்டதா இல்லை, அது போயிடும். அது மறுபடியும் அது போயிடும், வந்த வழியே போயிடும். எவ்வளோ பெரிய 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 மக்கள்லாம், பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாமே அவங்க சந்ததி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். என்ன காரணம் என்றால், அந்த சொத்தை வந்து உழைப்பின் மூலமாக சம்பாதித்த சொத்து தான் நமக்கு தங்கும். உழைப்பில்லாமல் சேர்க்கக்கூடிய எந்த சொத்தும் நம்மக்கிட்ட தங்காது. அதே சமயம் அவன்தானே அவன் அவனத்து அவன் அவங்ககிட்டேருந்து திருடுறான், இவன் ஏமாந்து போகிறான், அவன் அதுக்கு நம்ம எதுக்கு நம்ம ஏன் அதில் தலையிடணும் அப்படின்னு நினச்சால் சமுதாயம் நல்லா இருக்காது. நம்ம வீடு மட்டும் நல்லா இருந்தால் போதும், வீட்டை சுற்றி எப்படி வேணால் சாக்கடை ஓடலாம், குப்பை கூட இருக்கலாம்னா சொல்ல முடியும். எல்லாம் வீட்டை சுற்றியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படுறோம். இது நல்ல ஏரியாப்பா, ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு தானே வீடு வாங்குகிறோம். அந்த மாதிரி தானே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நம்ம நினச்சா அது சிறப்பாக இருக்கும். அதே சமயம் ஹைகோர்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது. இந்த நீட்டில் தற்கொலை பண்ணிக்கிறவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி அரசு நடந்து கொள்வது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் தற்கொலை என்பது எதற்குமே ஒரு தீர்வே கிடையாது. நீங்கள் பாருங்கள், ஒரு தற்கொலை பண்ணிக்கணும்னு என்ன வரவங்க, யாராவது ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்கள், அந்த ஜென்ரல் வார்டில் கையில் அடிபட்டு காலில் அடிபட்டு கொண்டு ஐயோ வயிற்று வலிக்குது டாக்டர் காப்பாற்றுக்க டாக்டர் எப்படியாவது காப்பாற்றுக்க டாக்டர் அப்படியெல்லாம் கதறிக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் பார்ப்போம் தவிர ஐயோ நான் சூயிசைட் பண்ணிக்கிறேன் யாருமே சொல்கிறதில்லை. வாழ்வதற்காகத்தான் நம்ம முயற்சி பண்ணணும். சூயிசைட் பண்ணிக்கிறேன்னா அது வந்து என்ன இது அடிப்படையான விஷயங்களே என்னன்னு சொன்னால், நமக்கு ஒழுக்கமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் எது ஒழுக்கம் எது நேர்மை அது தெரியாதையே போயிடுது. எத்தனையோ பாடங்கள் படிக்கிறோம், ஆனால் ஒழுக்கமாக இருக்கிறது எப்படி, நேர்மையாக இருந்து வாழ்வது எப்படிங்கிற ஒரு பாடத்தையும் நாம் படிக்கணும். அது படிக்கலைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாகத்தான் ஒரு இருக்கும். ஏன்னா பெற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை தான் பசங்க தற்கொலை பண்ணிக்கிறது. அவங்களுக்கு பரவாயில்லையா, எத்தனை பணம் கொடுத்தாலும் அந்த பையன் வந்துட முடியுமா? வர முடியாது. ஆனால் எவ்வளோ பெரிய வேதனை அந்த வாழ்க்கை முழுக்க இருக்கும் இல்லை, அந்த பெற்ற தாய்க்கு, 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு இருக்கும். இதெல்லாத்தையும் தான் நம்ம யோசிக்கணும். எல்லாத்தையும் தாண்டி மகாலய அமாவாசையில் பித்ரு தரப்பணம், பல ராமேஸ்வரம் கோயிலில் அந்த கடற்கரைலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவெல்லாம் போட்டு அந்த மாவட்ட நிர்வாகம் அங்கே யாருமே பண்ணலை. ஆனால் இங்கே மயிலாப்பூரில் கவாலி கோவிலை சுற்றி அந்த அந்த மூணு தெருவுலையும் கூட்டம் அல்ல மோதித்து ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த காரியம் செய்து வைக்கக்கூடிய தர்ப்பணம் செய்து வைக்கக்கூடிய அந்த அவருக்கு பின்னாடி ஒரு 50 பேர் கியூவில் நிற்கிறாங்க. அத்தை அப்படி ரொம்ப அந்த ஒரு மத நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும்
ரொம்ப அதிகமாக ஆகியிருப்பதை ரொம்ப சந்தோஷத்துடன் காண முடிந்தது. எத்தனையோ பேர் வந்து சங்கர மடம் போன்ற இடத்துல கூட்டமாக போய் அங்கே தள்ளி தள்ளி உட்காந்துக்கிட்டு அங்கே பண்ண தர்ப்பணம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். அதே போல் பட்டினப்பாக்கம் கடற்கரையிலையும் ஏராளமான பேர் நேற்றுக்கு தள்ளி தள்ளி உட்காந்துக்கிட்டு தான் பண்ணினாங்க. ஸோ நாம் நன்றாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய பித்ருக்கள் அவர்கள் ஆசி இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். அவங்கள மனசு வருத்தப்பட வச்சுட்டா இங்கே என்ன பண்ணாலும் ஒன்றுமே பூனி ஆகாது என்பது தான் இந்த மகாளய அமாவாசையினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்த மகாளய அமாவாசை இல்லைன்னா நம்முடைய முன்னோர்கள் அவங்க நேரம் வந்து அந்த தன் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆஃபரிங் படையல்களை எல்லாம் அவங்க வாங்கிக்கிறாங்கிறது ஐதீகம். இது நம்பிக்கை. நம்பிக்கை நம்புபவர்களுக்கு மட்டும்தான், நம்பாதவர்களுக்கு இந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது. ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பிக்கை வைத்து கொள்ளுங்கள். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் விழிப்புடன் நாம் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நிறையா பார்க்குறோம், ஃபோட்டோ பார்க்குறோம், யாரும் கூடாதீங்க கிடாதீங்கன்னா அந்த இடத்துல கூட்டமாக நிற்கிற ஃபோட்டோவாக வரும், பெரிய கூட்டம் கூட்டமாக நெருக்கி அடிச்சுக்கிட்டு வரும். அதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லது இல்லை, அது எல்லாருக்கும் வராது. ஆனால் யாருக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் வந்துடும், அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதை நான் இன்றைக்கும் எங்கேயுமே வெளியில் போகிறது கிடையாது. யாராவது வராங்களா ஒரு டிஸ்டன்ஸில் 6-7 feet உட்காத்தி வச்சு நானும் ஒரு ஷீல்டை போட்டுட்டு அவங்க மாஸ்க் போட்டுருக்காங்கன்னு பார்த்துட்டு சானிடைஸ் பண்ணிவிட்டு பேசுகிறேன். இல்லையா சார் வாங்க வெளியில் ஏறுங்க ஃபோனில் பேசுவோம், அவ்வளோதான். நாம் வந்து நம் உயிரை காத்து கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் மற்றவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நாம் பார்க்க வேண்டும், அதுதான் முக்கியம். ஒரு ஜாலியாக ஒரே ஒரு ஜோக்கோடு முடிப்போமே, ரொம்ப சீரியஸான மேட்டராக போயிட்டே இருந்தது. அதுதான் இன்றைக்கி வந்து டிவியில் கிட்டத்தட்ட ஒரு 5 படம் என்னோடய படம் வருது. இது சாயங்காலம் வரும், சாயங்காலம் பார்க்கும்போது மத்தியானம் கார்த்தால வேங்கையின் மைந்தன், 1 மணிக்கு கோபுரங்கள் சாவிதில்லை, 1.5 மணிக்கு வீட்டில் எழுதி வெளியில் புலி ஜெயா டிவியில், அப்புறம் மதியம் 2.5 மணிக்கு மனைவி ஒரு மந்திரி, அப்புறம் ராத்திரி 6:30 மணிக்கு வசந்த் டிவியில் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. இந்த சினிமா அனுபவங்கள், என்னுடைய நாடக அனுபவங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் அப்படி அந்த ஸ்டைலில் பேசலான்னு இருக்கின்றேன். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஜோக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸுக்கு ஃபோன் வந்தது, அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸு ஃபோன் வந்தது, வணக்கங்க இந்த 303 இந்த வார்டில் வந்து 303 பெட்டில் இருக்கிற அந்த ராமூர்த்தி எப்படி இருக்கார் அப்படின்னா, ராமூர்த்தி பரவாயில்லைங்க நல்லா இருக்காருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சாலிடாக மீல் சாப்பாடு சாப்பிட்றாரு, பிளட் ப்ரெஷர்லாம் நார்மல், அதே சமயத்தில் ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து 97+ இருக்குது, ஒன்றுமே கிடையாது. நான் எனக்கு முடிஞ்சாக்க அவரை வந்து ஒரு 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க, கேட்கவே சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், நீங்கள் யார் பேசுறது? நான் தாங்க ராமூர்த்தி பேசுகிறேன். வார்டில் யாரை கேட்டாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்க. சரின்ட்டு உங்கள் நம்பர் கிடச்சிதா, வெளியிலேருந்து ஃபோன் பண்ணுற மாதிரி பேசணுன்னா நல்ல தகவலாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னார் அந்த ராமூர்த்தி. என்ன அங்கே வார்டில் இருக்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை சேர்ந்தால் ராமூர்த்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்பரை கண்டுபிடிச்சிருக்க மாட்டார். ஆனால் இது ஒரு ஜோக்காக பார்க்கும்போது அவருடைய அந்த இந்த சூழ்நிலையிலையும் நம்ம வருத்தப்படாமல் எப்படி நம்மளை பற்றி நல்ல கரெக்டான தகவலை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த முயற்சி இருக்குது பாருங்கள், அதை நம்ம ரொம்ப பாராட்டணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதே சமயம் வந்து ஒரு ஒய்ஃப் ராத்திரி ஏந்து பார்த்தா கணவர் வந்து பார்க்குறாரு, கடைசியில் சமயக்கட்டில் பார்த்தா செவத்தை பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு முன்னாடி காஃபி இருக்குது, என்னது ராத்திரி நேரத்தில் காஃபியை போட்டு வச்சுட்டு அப்படியே செவத்தை பார்த்து உட்காந்துருக்காரு அப்படின்னா, அப்புறம் அப்பப்போ கண்ணில் இதை தொடச்சிட்டு கண்ணீரை தொடச்சிட்டு காஃபி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும், ஏங்க ராத்திரி 12:30 மேலே இங்கே உட்காந்துக்கிட்டு காஃபியை போட்டு அழுதுகிட்டே காஃபி சாப்பிட்றீங்களே, உனக்கு ஞாபகம் இருக்கா 20 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு 18 வயசு, ஆமாம் நம்ம 2 பேரும் பார்க்கில் மீட் பண்ணோம், ஆமாம் ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி தானே உங்கள் அப்பாட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம், ஆமாங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ என்ன பண்ணார் உங்கள் அப்பா, துப்பாக்கியை நெத்தியில் வச்சு மரியாதையாக, இந்த வாரத்துக்குள்ளே நீ என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுடுறேன், சும்மா இல்லை 20 வருஷம் உள்ளே தள்ளிடுவாங்க, தெரியல என்ன இன்ஃப்ளூயன்ஸ் உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. நான் பயந்து போய் தாலி கட்டிட்டேன், ஆமாம் அதுக்கு என்ன இப்போ இல்லை அது மாட்டேன், நான் மாட்டேன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி தான் எனக்கு ரிலீஸ் டேட்டு,
மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாராம். அப்படி அப்புறம் உழுந்த அடி கேட்கணுமா, அப்பாவே துப்பாக்கியை நெத்தியில் வைக்கிறாருன்னா பொண்டாட்டி உலக்கிய தலையிலேயே போடுவான். நான் என்ன சொல்கிறேன், கணவன் மனைவிங்கிறது ஜோக்ஸோடு தான் இருக்கணுமே தவிர நிஜமாகவே ஒருத்தரை வெறுப்பதோ, அது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி. நம்ம ரூட்டில் தான் அவங்க வரணும், அவங்க ரூட்டில் தான் நம்ம போகணும் அவசியமே இல்லை. அதையெல்லாம் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தைரியமாக இருங்க, வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க. ரொம்ப அவசியமாக வெளியில் போகிறோன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள், கையில் க்ளவுஸ் போட்டுக்காங்க, மாஸ்க் போடலாங்க, எங்கேயும் போயிடாதீங்க. இதான் நான் என்னுடைய சின்ன அட்வைஸ். யாராவது ஃபோன் பண்ணோன்னா 9841023545. அதே சமயத்தில் கொஞ்சம் ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் எங்கிட்ட ஹெல்ப் கேட்டு வரவங்களுக்கு சரியான நபர்களுக்கு என்னால் முடிந்த உதவி செய்கிறேன். மெயில் ஐடி mylapoorMLA@gmail.com. ஓகே, மீண்டும் மண்டே சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.